என்ன கேளுங்க. என்ன செல்வம்? ஒண்ணுல புக் எடுக்கிறதுக்காக வந்தேன். பரவாயில்ல, சாப்பிடலையா செல்வம்? நான் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். நைட் அங்கேயே படுத்துட்டு காலையில் வரேன். ஆ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. என்ன முகம் எப்படி ஆயிடுச்சு? கருமம். உங்க தம்பி எல்லாத்தையும் பாத்துட்டாரு. அட, ஏன் பொண்டாட்டிக்கு நான் தைலம் தேய்ச்சு விட்டுட்டு இருந்தேன், அதை தானே பார்த்தான். ஆமா, உங்களை சரியான பொண்டாட்டி தாசன் நினைக்க போறாரு. அவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ வேணா எதிர்காலத்துல பாரு, மிக பெரிய பொண்டாட்டி தாசனா வர போறான். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு பாக்குறேன். நிஜமாவா? அதே கண்ணு, அதே பொக்கவாய், அதே சிவப்பு. ஆமாங்க, ஒரு அஞ்சாறு குழந்தைங்களை பெத்துக்கணும். அப்பாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. என்னங்க நீங்க யோசிச்சு பாரு சரோ, இந்த இடத்துல அஞ்சாறு குழந்தைங்க இருந்தா நம்ம வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது, ரெண்டும் கசகசா தான் இருக்கும். ஆமா, எத்தனை குழந்தைங்களை பெத்துக்கணும்? ரெண்டு. என்ன மாதிரி? ஒண்ணு உன்ன மாதிரி ஒண்ணு. எனக்கு உங்க தம்பி சாப்பிட்டா செல்வம். சரோ, சரோ, அட ஏன் பதற? குட் மார்னிங், காஃபி. ஏன் சரோ கண் கலங்கிச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நீ அலற அளவுக்கெல்லாம் காஃபி ஒண்ணும் மோசமா இருக்காது, சுமாரா இருக்கும். இல்லங்க, நீங்களே இப்படி பண்ணது என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் பார்த்த டிவி விளம்பரம்ல புருஷன் பொண்டாட்டிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போறான். சொல்ல, பொண்டாட்டி என்ன பண்ணுவா? காஃபி வாங்கி குடிப்பா. காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் போல. பொண்டாட்டி என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? அப்படியே அந்த புருஷனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பா. காலங்க தலைவர் வேலை இல்ல, ஒரு நல்ல பொழுது இப்படிதான் விடணும். இன்னைக்கு முழுக்க உன் கூட தான். இந்த பக்கத்துல ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கா? வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? அட, நம்ம ராஜேந்திரன். கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிற, அடையாளமே தெரியல. வாயா அத்தி பூத்தாப்புல வர, இப்பெல்லாம் அடிக்கடி வரதே இல்லை. எங்கெங்க அடிக்கடி வர்றது? விடுஞ்சு எந்திரிச்சு வெளியே போனா உட்காருவா, வீடு திரும்புறதுக்குள்ள இருட்டிடுது. சொந்தக்காரங்களையே இப்படி எப்பவா தான் பார்க்க முடியுது? ஏதோ இந்த மட்டும் வந்திய, இந்த வாட்டி சாப்பிட்டு தான் போகணும். இல்லை சிதம்பரம், நிறைய வேலை இருக்கு. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்க காதில் போட்டு போலாம் தான் வந்தேன். சாப்பிடலாம் நேரம் இல்லை. பரவாயில்ல, மோராது குடிப்பியா? சரி லீலா. என்னப்பா? நம்ம ராஜேந்திரன் வந்திருக்காரு மோர் கொண்டா. அது என்ன முக்கியமான விஷயம்? என் அண்ணன் பொண்ணு சுமதி இருக்கால்ல. ஆமா, அவளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சந்தோஷமான விஷயம் தான்.
வசதி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, குணமுள்ளவரா இருக்கணும். ஆமா ஆமா, அது தேவைதான். ஆ, மோர் குடிப்பா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணும் சொல்லு. நம்ம சரவை கொடுத்துருக்கோமே, அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் எப்படி? யார், செல்வன் தம்பியா? தங்கமான பையன். ஆனா பாவம், இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல. எங்கேயோ டெம்பரவரியா மெக்கானிக் ஷாப்ல இருக்கான். ஆனா துட்டியான பையப்பா, வாய்ப்பு கிடைச்சது நிச்சயம் ஒண்ணு கொண்டுவோம். அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் வசதியா தானே இருக்கோம். நாமளே ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துடலாம். பையன் நல்லவனா தான் சரி. என்ன சொல்றீங்க? சரி, நான் மெட்ராஸ் போறதா இருக்கிறேன். பையனோட அண்ணங்கிட்ட பேசுறேன். எப்படி கூடி விடுது பாப்போம். அவசியம் பார்த்து பேசுங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி. என்னம்மா? இந்த பாருப்பா, ஏதாவது வேலை இருந்தா தான் வருதுன்னு வச்சுக்க, அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன். சரி, நான் மெட்ராஸ் போயிட்டு சரி விவரமா லெட்டர் எழுதுறேன். சரி. ராஜேந்திரனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, கண்ணாடி எல்லாரும் போட்டுக்கிறேன், அடையாளம் தெரியல. அப்பா, அந்த பொண்ணு சுமதி இருக்கால, அவ ஏன் கூட தான் படிச்சா? சரி, இப்ப அதுக்கு என்ன? அது அந்த பொண்ணு நம்ம செல்வத்துக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்க மாட்டப்பா. அவளுக்கு ரொம்ப வாய்ப்பா, ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு. அவ்வளவுதானே, இத விட பெரிய வாயடையெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் கல்யாணம் சரியா போகுது. அதுவும் இவன் கொள்ள பணக்காரன், அமுட்டு பணத்துக்காக செல்வம் யார வேணா கட்டிக்குவான். அப்பா, அது செல்வம் அப்படிப்பட்டவர் இல்லப்பா. ஆமா, உனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் என் வேலையை தான் பாக்குறேன், நீ எதுக்காக இப்படி ஆள்ற? நான் அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நடுவுல நீ எதுக்கு வர? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், உனக்கே இவ்வளவு எரிச்சல் வருது? நான் எப்படி எரிச்சல பேசினேன்? யாரோ யாரையோ கட்டிக்கிறாங்க, கட்டிக்கல. நீங்க லெவல் லெவல் சண்டை போடுறீங்க. பைத்தியமா பிடிச்சு போச்சு, போய் வேலையை கவனிங்க. நீ பூத்தானே தொடுத்துக்கிட்டு இருந்த அவளோட என்ன வம்பு? என்ன விஜய், வரவர நீ என்ன ரொம்ப ஜாஸ்தி வெயிட் பண்ண வைக்கிற? என்னங்க நீங்க நினைச்ச உடனே எங்களால ஆம்பளைங்க மாதிரி கிளம்ப முடியாது. சரி சரி, அதை விடு. உங்க போஸ் மாமா இல்ல? டே, பயந்து தொலையாத. அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஒண்ணு சொல்லலையே. ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? நானும் எங்க அக்கா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், அங்க உங்க போஸ் மாமா எங்களை பார்த்தாரு, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். மாமா ஒண்ணு சொல்லலையே. ஆமா, அக்கா மகனா என்ன, ஒரு 5-6 வயசு இருக்குமா? சேச்சே, அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. என்ன, இன்னொரு பொண்ணை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னு டவுட்டா? இதுக்குதான், இந்த பொண்ணுங்க கிட்ட உண்மையே சொல்லக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் அவள் புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான், அவள் திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அவளுக்கு நான் தானே பொறுப்பு, ஒரு நல்லது கிட்டதுன்னா நான் தானே பாத்துக்கணும். என்ன வச்சு அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏ, போதும் போதும், இப்ப நீ என்ன புகழ ஆரம்பிச்சிடாத. அப்புறம் என்ன? என்ன அப்புறம்? இல்ல, நம்ம காதல் கூட்ஸ் வண்டி மாதிரி நகருது, ஒரு ஸ்பீடே இருக்க மாட்டேங்குது. எப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்? காலம் வரட்டும். என்ன விஜய், எப்ப பார்த்தாலும் கிழவி மாதிரி பேசுற. அதை விடுங்க, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்க எல்லாரும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட போறோம். நாங்க எல்லாரும்னா? எங்க குடும்பம் முழுக்க, மாணிக்க மாமா, போஸ் மாமா எல்லாரும். ஓஹோ, ரெண்டு மருமகங்களும் கூட வராங்களா? ஆமாங்க, நீங்க மட்டும்தான் வரல, வருங்கால மருமக. நானும் வரணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு நீங்க வரணும்னு ஆசைதான், ஆனா உங்களை எப்படி நான் கூட்டிட்டு போறது? ஓகே, நானும் உங்களோட வருவேன். என்ன, விளையாடுறீங்களா? சீரியஸா தான் சொல்றேன், நானும் உங்களோட வருவேன். எப்படி வருவீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நானோ உங்க வீட்டு ஆட்களே நீ எங்க கூட வாப்பா இளங்கோன்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுப்பேன். அது எப்படி பாரு. ஐயோ, என்ன பண்றீங்க? கை எடுங்க. என்ன சரோ, ஹெல்ப் பண்ணலாம் வந்தா ஏந்திருக்க சொல்றியா? நீங்க ஹெல்ப் பண்ணா வேலை தான் கேடும். இத்தனை நாள் நான் தானே மாவாட்டிட்டு இருந்தேன், நீங்க ஏந்திருங்க. நீ தனியா கஷ்டப்படுறது என்னால பொறுத்துக்க முடியாது, நான் உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணதான் போறேன். விடுங்க. சரி, நல்ல புள்ள மாதிரி தொந்தரவு கொடுக்காம இந்த மாவு தள்ளுற வேலையை மட்டும் பண்ணுங்க. பொம்பளைங்க வேலை எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியட்டும். ஆ! ஆ! ஆ!
அம்மா என்னாச்சு? வெள்ள காணோம், வெள்ள வெள்ள. ஐயோ, அம்மாவு கெட்டு போச்சா? அடி பாவி, வெள்ள காணோம்னா மாவு கெட்டு போச்சு சொல்றிய? உன்ன பின்ன இது ஒரு பெரிய காமெடியா? இல்ல தள்ளுங்க. என்ன இருக்காங்க. டாக்டர்கிட்ட கூட கொண்டு காமிச்சாங்க. டாக்டர் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சௌரியமா இருக்குது, கவலையே படாதேன்னு சொல்லிட்டாங்க. போஸ் மாமா ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க. கேக்கணுமா? சும்மா இருந்தாலும் தாள குடிக்க முடியாது. ஊரெல்லாம் தம் கடிச்சு திரியறாரு. நான் அப்பா ஆயிட்டேன், நான் அப்பா ஆயிட்டேன். மாப்பிள்ள, நம்ம வீட்டுல என்ன நல்ல விசேஷம் நடந்தாலும் குலதெய்வத்துக்கு பொங்கல் பொங்கி படையல் வைக்கிறது வழக்கம். அதுக்கு தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். நல்லதுப்பா. ஆனா அத்தையும் நிர்மலாவும் வீட்டில் இல்லை, எல்லாரும் வந்தால் தானே நல்லா இருக்கும். அதுவும் வாஸ்தவம் தான். அப்போ இது இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டுருமா? இல்லை மாமா, இப்போனா லாரி ஸ்ட்ரைக்கு, நான் ஃப்ரீயாக இருக்கேன். தள்ளி போட்டிங்கன்னா சிக்கல், நான் வர முடியாது. வாங்க மாமா, தாத்தா போகிற சந்தோஷத்தில் இருக்கீங்க போல. ஆமாம் தம்பி, நீங்கள் எப்போ வந்தீங்க? அப்போவே வந்துட்டேன், சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்கள் அபிப்பிராயம் தான் முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் முத முதல்ல குலதெய்வத்தை கும்பிட போகிறோம். நீங்கள் இல்லைன்னா எப்படி? அப்புறம் என்ன, எனக்கு வேலை வந்துடும். இப்போ நான் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு தள்ளி போடணும், போயிட்டு வந்துடலாமே. இல்லை, அத்தையும் நிர்மலாவும் வீட்டில் இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க, உங்க இஷ்டப்படி தான் செய்யணும். அம்மாவும் நிர்மலாவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை தள்ளி போட வேண்டாம். குலதெய்வமாச்சே. அத்தை திரும்பி எப்போ வராங்க? அம்மா மூணு நாள் கழிச்சு தானே வராங்க, அதுக்குள்ள நம்ம வந்துடுவோம். அம்மா நீ என்ன சொல்றதா, சரி போயிட்டு வந்துடலாமே. சரி ஓகே, அப்போ நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன். சரோ, நீ கிளம்புறதுக்கு நான் ஏற்பாடு எல்லாம் பண்ணு, நான் போய் டிரைவர் பழனிய பாத்துட்டு வந்துறேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்தேன். சரி சரு. என்னப்பா இப்படி வா? மாப்பிள்ள உன்ன நல்லா வச்சிருக்காரா? நல்லா வச்சிருக்காருப்பா. ஒண்ணு மாதிரி கோவப்படுறாரா? இல்ல சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒன்னு நினைச்சாதான் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா மேல பிரியம் ஜாஸ்தி, அந்த பிரியத்தால
சமயத்துல கண்மூடித்தனமா நடந்துக்குவாரு. மத்தபடி என்கிட்ட ரொம்ப பிரியமா தான் இருப்பாரு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது பயந்துகிட்டே தான் வந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா பார்த்ததும் கண்ணு கலங்கிடுச்சு. பெத்த அப்பனுக்கு இதை விட என்ன வேணும் சொல்லு. போதும்மா, இதே மாதிரி என் பொண்ணுகள்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் 260 வருஷம் இருப்பேன்டா. சரக்காவும் மாமா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்களா? வா வா வா. என்ன லீலா, நீ வரல, சீக்கிரம் வா. ஏய் சரு தனோ, எப்படி இருக்க? பாத்து வடி, நீதான் பாத்து வரணும். என்ன இப்படி ஓடுற? கேட்டோன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? வெக்கத்தை பாரு தனோ, உனக்கு போஸ் மாமா மாதிரி முரட தண்டி பிறப்பா. வாங்க மாப்ள, வாங்க வாங்க, உட்காருங்க. அப்படி உட்காருங்க மாப்ள, தம்பி உட்காருங்க. நல்லா இருக்கியா? என்ன, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தரை காணும் போல இருக்கு. யாரு? ஒரு நிமிஷம். வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன வானு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். உங்க மாமாவும் அவர் தம்பியும் வந்திருக்காங்க, அவங்கள வாங்கன்னு கூப்பிடாம நீ இங்க இருந்தா எப்படி? உனக்கு மாமா மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா? இல்லக்கா, அவர் வந்திருக்காருன்னதும் சட்டன் அவர் உன்னை அடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. சாரிக்கா, என்னால முடியல.